உண்மையை தான் இது வாழ்க்கை, வாழ்க்கையில் உண்மை. இது ஒரே ஒரு நாள் நீ ஒரு வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு மறுபடியும் வந்தால்தான், வந்துச்சுன்னா அதிசயம் இதெல்லாம். தண்ணியில் ரசிச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ஆர்கம்பி படிப்பாங்க, அலோபதி இதை படிப்பாங்க. இந்த நிகழ்வுகள் வந்து ஏழு பேர் இன்னொரு விஷயம் வந்து புதுசாக வந்து ஒரு நிகழ்வு கொண்டாடணும், கொண்டாட போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாலை எங்கள் கருங்காலி மாலை இது எப்போ ரொம்ப நாளைக்கு முடியும், இப்போல்லாம் கிடையாது. என்ன நான் சொன்னேன் சார், தேவையில்லாமல் விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு. உண்மையிலே அம்சமான கட்டம்னா அதில் போயிருந்தால் காலைல சாயங்காலம் 10 மணிக்கு போகணும், மறுபடியும் 12 மணிக்கு வரும், மறுபடியும் 3 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும், அப்படியெல்லாம் கிடையாது. இது என்ன உண்மையை தான் இது வாழ்க்கை, வாழ்க்கையில் உண்மை. இது ஒரே ஒரு நாள் நீ ஒரு வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு மறுபடியும் வந்தால்தான், அது வந்துச்சுன்னா அதிசயம் இதெல்லாம். இது ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கடவுளோட சித்தம் தான். ஏன்னா மறுபடியும் இதை உணர்த்துறதுக்காக அந்த விதிகள் வந்து கண்ணுக்கு மாதிரி நிற்கும்போது, சார் இதுக்காக தான் அன்றைக்கி இந்த நிகழ்வு வந்திருக்கு. எப்படி நம்ம தான் பார்க்கணும்ல, அதை பார்த்தல்ல, அதான் சொல்லலை. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் சரி, இங்கே அந்த செயல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து படம் போட்டு ஓ இது தானா சரி நல்ல. அது கிரக சேர்க்கைகளை வச்சு நம்ம அங்கே பேசியிருக்க மாட்டோம், ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுருப்போம். அதில் சுக்கரனை மட்டும் நான் எடுத்து பேசியிருப்பேன், அது உதாரணத்தை இருக்குது. அந்த உதாரணத்தை அந்த சுக்கரன் வச்சுக்கிட்டு பேசும்போது அது வந்து பிஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பி ஆர்ஹெச்எம்பி அப்படின்னு நம்ம நிறைய நிகழ்வுகள் இருக்கும். அது உள்ளார அது சித்தாவிலே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக்கிலே நிறையா இருக்கும் உள்ளார. அது என்ன அப்படின்னா, அந்த கிரக சுக்கரன் சூரியன் செயற்கையாக இருக்கிற வேறு ஒரு நிகழ்வு அங்கே இருந்திருக்கும், அதை வச்சு ஏதோ பேசியிருப்பேன். உதாரணத்திற்கு அது என்ன லக்கணம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உதாரணமாக வந்து அதை அந்த நிகழ்வை நீங்கள் அழகாக பார்க்கணும். அந்த லக்கணத்தை சொல்லும் போதே நீங்கள் அதை எடுத்துருக்கணும். அதை அந்த மேஷ லக்கணமாக இருக்குது லக்கணத்தில் மாரி சுக்கரன் வந்து மேஷ லக்கணம் சுக்கரன் வந்து உதாரணமாக 6ல் இருக்குது, கன்னியில் இருக்குது சுக்கரன் அப்படின்னா அவங்க வந்து 6HMB படிப்பாங்க, அலோபதியில் படிப்பாங்க, டைரெக்டாக இப்போ வேறு எதுவும் படிக்க மாட்டாங்க. அடுத்தது படித்தாங்கன்னா பிஹெச்எம்எஸ் படிக்க மாட்டாங்க, பிஏஎம்எஸ் படிப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது அதில். அதை நீங்கள் அனுபவத்தில் தான் அது வாங்க முடியும், அது உடனே அது வாங்க முடியாது. இது படித்து சொல்கிற விஷயம் கிடையாது, இது அனுபவத்தில் வர்ற விஷயம். இது ஒரு 4 ஜாதகம் 3 ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனால அது உங்களை அறியாமல் வந்துடும். இது நல்லது இது கெட்டது, இது நல்லது இது கெட்டது, இது நல்லது இது கெட்டது, இது நல்லது இது கெட்டது. ஒரு 12 வயசு ஒரு பெண் குழந்தைகிட்டே ஒரு ஆண் குழந்தைகிட்டே போகும்போது ஒரு நண்பர் ஐயா கடை கலக்கணும் போது கடை கலக்கணத்துக்கு ஏழாம் வீடுங்கிறது சனி, அவர் 7-8 கூடவர் நண்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தெரியும்போது கொஞ்சம் பார்த்து அதை ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அதை புரிய வைக்கும்போது அது அழகாக கலந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நல்லது கெட்டது எவ்வளோ தூரம் நான் பார்க்குறதே பெரிய விஷயங்க, நீங்கள் பள்ளத்தை தாண்டாம வேண்டாம், பள்ளத்தை நகர்ந்து கூட போக வேண்டாம், கடந்து கூட போக வேண்டாம். அப்பாடா பள்ளத்தை பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இது வந்து கடவுளுடைய மேப்பை போய் பார்த்துட்டோம். எப்படி இது கடவுளோட பெரிய பிரம்மசுவடைய நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க, இது சாதாரண விஷயமாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா இதெல்லாம் நான் அதான் சொல்கிறேன்ல, இது நாங்கள் படித்து நாங்கள் சொல்கிறதால இதெல்லாம் வரவே வரலைங்க இதெல்லாம். ஆனாலும் இது இதை தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு இயக்குது அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரு கல்வி போதிக்க முடியும், அந்த கல்வி உணர வைக்க முடியும், அந்த கல்வி கற்றுக்க முடியும். இப்போ ஒரு கிளாஸுக்கு போகிறோம், அந்த 1-2 நாள் மட்டும்தான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எந்த கலைக்கு போனாலும் சரி, நீங்கள் ஒரு தியானமாக இருக்கலாம், ஒரு யோகமாக இருக்கலாம், ஒரு நல்லதாக இருக்கலாம், ஒரு கெட்டதாக இருக்கலாம், அந்த 2 நாளைக்கு வந்து அந்த கிளாஸ் அப்படியே அவ்வளோ சந்தோஷம் அப்பா நம்ம உடனே அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 3வது நாள் என்ன பண்ணுவோம், உங்கள் புற வாழ்க்கை என்ன பண்ணுவோம், இழுத்துக்கிட்டே போடும். என்ன புற வாழ்க்கை என்ன பண்ணுவோம், அதை செய்யவே விடாது. என்ன ஆமாம் ஐயா இது என்ன, இது இன்னொரு 4 செய்வோம், 4 அரிச்சு போவோம். ஒன்றில் இந்த
உதாரணமாக இந்த என்னது காலைல ஜிம்முக்கு போகிறதுக்குன்னு பணம் கட்டுவாங்க, மொதல் நாள் ரெண்டு நாள் மட்டும் அப்படியே கை காலில் வீராப்பாக இருக்கும், காலைல 4 மணிக்கு ஷூ மாட்டுவாங்க, பேண்டை மாட்டுவாங்க, அப்படியே என்னமோ உலகத்தை வீட்டில் லைட்டெல்லாம் போட்டுட்டு அலப்பறம் பண்ணுவாங்க. 2 நாள் 5 மணிக்கு 4:30 மணிக்கு 5 மணிக்கு இருப்பாங்க, 5:30 இப்படி இப்படிம்பாங்க, 2 நாள் 5:30 மணியாகவும், 3 நாள் 6 மணியாகவும், 4 நாள் 6:30 ஆகிடும், 4 நாள் பார்த்தீங்கன்னா ஷூ பார்த்து அங்கேயே தான் இருக்கும், 9 மணி வரை தூங்கிட்டு இருப்போம் மாதம். ஏன்னா இது என்னென்னா இது இந்த உணர்வு நிலைகள் அப்படிங்கிறது வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஆனால் இது ஏஎல்பி ஜோதிடம் அப்படி கிடையாதுங்க, இது நீங்கள் பட்டையை தீட்ட தீட்ட அது வயிறு மாதிரிங்க. 4:30 மணிக்கு நீங்கள் எப்படி நீங்கள் இன்றைக்கி காலைல கிளாஸ் எங்களை வைக்கலன்னா 4:30 மணிக்கு எங்களை எரியாமல் 4:30 மணிக்கு எழும்பி உட்காந்துருக்கோம், எப்படா நீங்கள் கிளாஸ் வச்சுருப்பா, இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி எல்லாம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், 11 மணிக்கு மேலே பேசுவோம், நம்மளும் சொல்லலை, எல்லோரும் 4:30 மணிக்கு எப்படி இருந்தாலும் முழிப்பு வந்துடும், அந்த சரி இன்றைக்கி எப்படியா படுக்கணும்னு சொல்லி பேசாமல் படுத்திருப்போம். ஆனால் என்னென்னா அது என்ன எங்களுக்கு இது நான் உங்களுக்கும் அது இருக்கலாம், அப்போ வந்து ஏதோ ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வு, ஒரு ஸ்லோகத்தையோ ஒரு பாட்டு. இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து ஏஎல் இப்போ இன்னொரு விஷயம் வந்து புதுசாக வந்து ஒரு நிகழ்வு கொண்டாடணும், கொண்டாட போகிறோம். அது என்ன அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு விடியகாலம் 4:30 to 6:30 வரைக்கும், 4:30 to 5:30 வரைக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பற்றி ஒரு 5 பேர் பேசுகிறதுக்கு நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கதைகளாக இருக்கலாம், இன்னும் புதினங்களாக இருக்கலாம், இது என்ன டீச்சர்ஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்து அறிவிப்பு வரும். கிளாஸ் நடக்கிறவங்களுக்கு கிளாஸ் நடக்கும், கிளாஸ் இல்லை அப்படின்னா அது வந்து கிளாஸில் இல்லாதவங்களும் சரி, இல்லை வந்து கிளாஸ் முடிஞ்சவங்களும் சரி, இல்லை வந்து பொதுமக்களும் சரி, ஒரு கதைகளை பற்றி இன்றைக்கி ஒரு கதையோ ஏதோ ஒரு கதையை சொல்லி அது யாரோ ஒரு அதுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து அதை பேசுகிறதுக்கு இன்னும் கூடிய விரைவில் அந்த அறிவிப்பு வரும். ஏன் அப்படின்னா இது ஜோதிடத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து அது வரப்போகுது. அது வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி கதைகள் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா கிளாஸில் தான் நம்ம பேச முடியாது. கிளாஸில் பேசுனா இப்போ 6:30 வரையும் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், நீங்கள் நல்லா கேட்டுங்க, நீங்கள் என்ன அது நான் எடுத்தானே, அது சத்யா எடுத்தானே, அது சாந்தி தேவி எடுத்தாதானே, 5:30 to 6:30 வரையும், 6:41 வரைக்கும் எந்த நிகழ்வும் இருக்கக்கூடாது. 6:41 to 7:00 வரைக்கும் பொதுவான கேள்வி, 7:30 வரைக்கும் பொதுவான கேள்வி, 7:30 மணிக்கும் பிறகு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்குமே தவிர, ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா வர்றவங்க வந்து 6:30 மணிக்கு அவங்க கிளம்பணும், 6:30 வரை கிளாஸ் முடிச்சிடணும், 6:30 வரை கிளாஸை பற்றி பொதுவான தகவல் சொல்லலாமே தவிர, கிளாஸில் உள்ள நிகழ்வுகளை பேசலாமே தவிர புதுசாக ஒரு தகவலை வந்து பேசக்கூடாது. ஜென்ரலாக சொல்லலாம், இப்போ நீங்கள் வந்து தென்னாலிராமன் கதைகளை படிங்க, தென்னாலிராமன் கதைகளை படிங்க, தென்னாலிராமன் கதைகள் அப்படிங்கிறது வந்து புதனோட சம்மந்தப்பட்டது, இல்லை தென்கட்சிக்கோ சுவாமிநாதனுடைய நிகழ்வுகளை படிங்க. ஏன்னா தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் வந்து ஒரு தற்காலத்தில் நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு வாழ்ந்த ஒரு மாமனிதர் அப்படின்னா அவரை பற்றி படிங்க, அவரை பற்றி பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை வந்து பொதுவாக கொண்டாடணும்னு ஸ்ரீலக்கண பத்திரிகை ஜோதிடம் விரும்புது. கூடிய விரைவில் உங்கள் எல்லாரோடைய நிகழ்வும் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், பொதுமக்கள் எல்லோரும் போய் சேரணும், அது நீங்கள் எல்லாருமே வந்து அதை வந்து எங்களுக்காக அது வந்து நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இது நாங்கள் எங்களால் முடிஞ்ச உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு பரிமாறுறதோ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு தகவல் பரிமாறுறதோ கேட்க மாட்டாங்க. இப்போ அச்சேலக்கண பத்ததி 4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சு குளிக்கலாம் வேண்டாம், நீங்கள் சும்மா சாதனம் வாங்க, நீ கோயில் கூட அதான் கோயில் கூட குளிக்கணும் கூட தேவையில்லைங்க, அதான் சொல்கிறேன்ல, கோயில் குளிக்கணும்னு யார் சொன்னது, அதை நம்ம சொல்ல முடியும், கிளாஸில் மட்டும்தான் சொல்ல முடியும், ஆனால் பொது வழியில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கோவிலில் குளிச்சு விட்டு போய் உட்காந்துக்கிட்டு இந்த புடவை 4,500 இருக்குமா கரெக்டு, ஏன் அப்பா இவன் கையில் இந்த இத்தனை ஃபோன் போட்டிருக்கானா, நீ கோவிலுக்கு போனால் ஏன் குளிச்சு விட்டுக்கு போகணும், குளிக்காமல் போய் நல்லா சாமி விட்டு செவனேன்னு கடந்து என் பேசாமல் மல்லாங்கப்படுத்திக்கிட்டு நல்லா தூங்குங்க, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குங்க, யாருங்க உங்களை வேண்டான்னு சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்க்கை வாழுங்க, யார் வேண்டான்னு சொல்கிறது, எதுக்கு வாழணும், அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏன் வாழணும், நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சதோ சந்தோஷமாக இருக்கு, ஐயா 2 இட்லி தான் சாப்பிட்ணும், 2 இட்லி இல்லை 3 இட்லி சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம் 4 இட்லி சாப்பிடலாம், திட்டலாமா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. என்ன நிகழ்வுகள் இது என்னென்னா பொதுமக்கள் நம்ம என்ன எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் கொண்டு செய்கிறேன், இல்லைங்க எனக்கு இது தெரியும் நான் இதை சொல்லலாமா அப்படின்னு ஒரு நிகழ்வு ஒரு நாள் வரும்,
எனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு அதான் சொல்லலை. ஏன்னா கதைகள் சொல்கிறதுக்கு இன்றைக்கி காலே இல்லைங்க நம்மள்கிட்ட. ஏன்னா தாத்தா பாட்டி சொன்ன கதைகளை கேட்குறதுக்கு நம்ம இல்லை ரெடியா. எப்படி நம்ம எப்படி பிஸியாக தான் இருக்கும், 24 ஃபோனை பார்க்குறது நேரம் இருக்கும். எப்படி தாத்தாட்டையும் ஆத்தாட்டையும் பேசுகிறது நம்மள்கிட்ட எங்கே இருக்குது? தாத்தா பாட்டியும் இல்லை இன்றைக்கி பாதி பாதி இருந்தாலும் பேசுறது இல்லை, பேசினாலும் சொன்னாலும் ஆமாம் இது எப்போ பார்த்தாலும் நொச நொசன்னு இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா நம்ம கேட்குற இடத்துலையும் நம்மளும் இல்லை, சொல்கிற இடத்துல அவங்களும் இல்லை. இன்றைக்கி அவங்களோட சூழ்நிலைகளும் இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. அப்போ இந்த கதைகள் வந்து நம்ம இந்த வாழ்க்கையை வந்து நிறைய இடத்துல மாற்றுங்க. உதாரணமாக ஒரு கதை அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அது புரிதல் வருது. ஓ இவ்வளோ ப்ளஸ், இவ்வளோ நல்லது, இவ்வளோ கெட்டது, இவ்வளோ இன்பம், இவ்வளோ துன்பம். நீங்கள் எல்லாருமே டோல்வி படம் பார்த்துருப்பீங்க. என் வாழ்க்கையில் முதல் முறையாக என் வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையார் நிறையா இருக்குது, நிறைய படத்தை பற்றி பேசணும். ஏன்னா நான் பார்த்த படம் அப்படின்னா ஒரு மொத்தத்திலேயே 4 நிமிஷம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் அந்த படத்தை பார்த்துப்போம். ஆனால் 10 தடையும் ஒரு 100 தடவை கூட திருப்பி திருப்பி பார்த்துருப்பேன் அந்த ஒரு 4 நிமிஷம் மட்டும். ஒரு ஹீரோ ஒரு பஸ்ஸில் ஏறினா என்ன, ஒரு ஹீரோ ஒரு ஆட்டோ வந்து கிராஸ் பண்ணால் அந்த பஸ்ஸில் ஏறலாம் என்ன, ரெண்டு வாழ்க்கையும் ஒப்பீடு பண்ணியிருப்பார். ஒரு டோல்வி படம் கிடச்சிச்சின்னா ஒரு தடவை போகிறங்க பாருங்கள். எப்படி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் எப்படி, நடக்கலைன்னா எப்படி, இது சின்ன ஒரு நிகழ்வுங்க. நீங்கள் சாதாரண நினைக்கலாம் அந்த நிகழ்வை, நீங்கள் அதுக்கு பின்னாடி அந்த காரண காரியங்களை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா தான் அந்த படம் புரியும். அதுமாதிரி நம்ம நல்ல நிகழ்வுகளை, நல்ல கதைகளை, நல்ல நிகழ்வுகளை ஏதாவது ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அந்த காலத்தில் வந்து நேற்று ஒரு கேள்வி என்கிட்ட வந்தது என்ன அப்படின்னா, இந்த கருங்காலி மாலையை பற்றி நேற்று கேட்டாங்க. அந்த கருங்காலி மாலையை வச்சு நேற்று வச்சு வாருன்னு வாரியிருக்கேன். நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேங்க, இங்கே தான் பேசுவேன், வெளியில் நான் என்ன சங்கடப்பட்டுறக்கூடாது யாரும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டேன்னு நேற்று பேசிட்டேன். என்னென்னா அந்த காலத்தில் உலக்க செய்கிறதுக்கு தான் இந்த மரத்தை பயன்படுத்துவாங்க, கருங்காலி மரத்தை. அது என்னென்னா நம்ம காட்டு மரம்னு சொல்லுவாங்க அதை. நம்ம ஊரில் என்ன பண்ணும், காட்டு மரம் எப்படின்னா நம்ம ஊரில் இந்த கருவ மரம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டிலலாம் வேலி கருவன்னு மரம் இருக்கும். அந்த மரத்தோட ஒரு அதீதமான ஒரு அடுத்த நிகழ்வு தான் இந்த கருங்காலி. அது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கடினத்தன்மையால் என்ன பண்ணுவாங்க, மரம் வந்து இந்த கைப்பிடி செய்கிறதுக்கு, மண்வெட்டி செய்கிறதுக்கு, கைப்பிடி செய்கிறதுக்கு தான் இந்த மரத்தை எல்லாம் பயன்படுத்தி அது ஒரு மருத்துவகுணம் சம்மந்தப்பட்டது. அதை வந்து அதிகமாக அதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்தோடனே மாலையை போட ஆரம்பிச்சாங்க. அது மாலை பயன்படுத்தலாம், அதில் என்ன நம்பிக்கை தானே, கயிறு கட்டுற மாதிரி அது மாலை போடுறதுல என்ன தப்பு, மாலை போட்டால் தான் நடக்குதுன்னா அப்போ எல்லோரும் மாலை வாங்கி போட்டலாமே அப்படின்னு. அதான் சொல்கிறேன்ல, சில விஷயங்களை என்ன மக்கள் இது, ஒருத்தன் வாங்கி போட்டான் அப்படியே அவன் நடந்துட்டான், என்ன நடந்துச்சு அவனுக்கு, அவனுக்கு என்ன நடந்துச்சு நமக்குள்ளே தெரியும். ஏதோ ஒரு நடிகை வாங்கி போட்டானா, ஒருத்தர் வாங்கி போடட்டுமே, அவன் நேரம் நல்லாவுக்கும் வாங்கி போட்டான் நல்லது நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொருத்தன் 600 ரூபாய்க்கும் 1800 ரூபாய்க்கும் ஒருத்தர் வாங்கி போட்டது எனக்கு தெரிஞ்சவருங்க. நான் சொன்னேன் வேணாம் சார் அப்படின்னு, இல்லை மூர்த்தி எனக்கு ஒரிஜினலாக வாங்கி கொடுனார். நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த மாலை எங்கள் கருங்காலி மாலை இது எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போல்லாம் கிடையாது. என்ன நான் சொன்னேன் சார் தேவையில்லாமல் விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு. சார் நீ வாங்கி கொடுயா அப்படின்னா வாங்கி கொடுத்தேன். நம்ம அவன் 4000 ரூபா 5000 ரூபா சொன்னான் அந்த மாலை. இப்போ நம்ம என்னோன்னா அப்படியே சொன்னார், குறைஞ்சி ரொம்ப கம்மியாக, ரொம்ப சொற்ப ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக, எனக்கு அது என்ன ரேட்டுன்னு கூட எனக்கு தெரியலை, ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிட்டார். அவர் வாங்கி போட்டோடனே ப்ரொமோஷன் வரும்போது டீ ப்ரொமோஷன் ஆகிட்டார். நான் தான் சொன்னேன்ல 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அப்படியே நிப்பாட்டி வச்சு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுறார். எனக்கு தெரியும்ல கருங்காலி போட்டப்போ நல்லது நடக்கும்னு சொன்னார்ல, எங்கே நடந்தது நடந்துச்சு, கருங்காலி விட்டாச்சு, இப்போ என்னென்ன அடுத்தது வந்து செங்காலி வந்துட்டு, கருங்காலி முடித்தாச்சு அடுத்து செங்காலிக்கு வந்தாச்சு, இப்போ வியாபாரம் அடுத்தது ஓ ஜோராக போகுது எப்படி, ஓ கருங்காலி மாலை போய் எல்லோரும் போடக்கூடாதுயா, செங்காலி மாலை போட்டால் என்ன இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு போடும், உடனே ஒரே நாளில் கோடி சொல்கிறது தான், அப்படியே பட்டை கிளப்பி விளம்பரத்தை வச்சு நம்மளை ஏமாற்றி விட்டுருவாங்க. என்ன சொல்கிறேன், அது என்ன கான்செப்ட், அது எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லோரும் வாங்கி போடலாம், எல்லோரும் வாங்கி போட்டுக்கலாமே, அது வேண்டாம் நன்றி. அடுத்து நான் என்ன பண்ணேன், சரி இவங்க ரெண்டு சொன்னாங்க நம்ம ஒன்று புதுசாக சொல்லணும்ல, ஒன்றும் இல்லையா, அவங்க ஊரில் காட்டு மரம் வந்து அழிஞ்சு குச்சி, வீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் அழிஞ்சு குச்சி இருக்கும், கிராமத்தில் இன்றைக்கும் இருக்குது.
அழிஞ்சு குச்சி கட்டையை வீட்டில் கட்டலாம். அழிஞ்சு குச்சியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குச்சி வந்து சும்மா ஒரு 2 இன்ச் குச்சியை வந்து இடுப்பில் அரணாங்குடியில் கட்டுவாங்க. இப்போ நம்ம பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கையில் வந்து காப்பு மாரி இதை வந்து முடித்து வந்து கட்டுவாங்க. அழிஞ்சு குச்சி வந்து சின்ன சின்ன மணி மாரி செஞ்சு, இப்போ மணி மாரி இருக்காது, இப்போ கட்டையை வெட்டியிருப்பாங்க. அவங்க பாலிசெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம சின்ன குழந்தை ஒரு 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, எல்லா குழந்தைக்கும் பிறந்த அன்னைக்கே கட்டிவிடுவாங்க அழிஞ்சு குச்சி கட்டையை வந்து. என்ன பண்ணுவாங்க, பேய் பிசாசு அண்டாது, எந்த துருசக்தியும் அண்டாதுன்னு சொல்லி, அந்த ஒரு உண்மையிலே அம்சமான கட்டன்னா அழிஞ்சு குச்சி தான். ஆனால் அதை விட்டு விட்டு என்னென்னமோ இன்னங்கே போய், அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ உடனே அந்த அம்மா கண்டுச்சு, சார் இந்த கருங்காலி செங்காலியை போட, இந்த ராசி இந்த ரகம் நம்ம போடக்கூடாதா அப்படின்னு. அப்புறம் அதுக்கு ஒரு சொன்ன சொல்லிவிட்டு, இப்போ என்ன சொன்னேன், இப்போ நீங்கள் அழிஞ்சு குச்சி எல்லோரும் போடலாமான்னு கேட்டால் அழிஞ்சு குச்சி எல்லோரும் போடலாம். அப்போ அழிஞ்சு குச்சி அழிச்சு விட போகிறாங்க சார் அப்படின்னு. அதுமாரி எதுக்குன்னா, நம்மளை சுற்றி நன்மை நடக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுவிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அந்த நிகழ்வு கண்டிப்பாக வந்து, உங்களுடைய அத்தனை பேரோடைய நிகழ்வும் எங்களுக்கு தேவை. ஏன்னா அது பொதுவான நிகழ்வாக இருக்கும். அது கூடிய விரைவில் அந்த உங்களுக்கு அந்த அறிவிப்பு வரும். ஏன்னா அது வந்து உங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்களுக்கு நண்பர்கள், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த நிகழ்வுகளை எப்படி பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அது பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். வாங்க அடுத்தது.